டூகெதர் அப்படின்னு நீங்கள் சேன் பண்ணீங்கன்னா ஒரு டீம் ஒர்க் வந்து ஃபார்ம் ஆகும். அடுத்தவனை பார்த்து எந்த இதுலேயும் காழ்ப்புணர்ச்சி இருக்கக்கூடாது, வன்மம் இருக்கக்கூடாது. அடுத்தவனை திருத்துறதுக்காக நம்ம வரல, நம்ம வேலை என்னவோ. இப்போ நீங்கள் ஜெயிக்கணும்னு நினச்சிங்கன்னா முதல்ல இந்த குவாலிட்டிஸ் எல்லாம் வந்து நீக்கிடணும். ரொம்ப கொஞ்சம் பொறுமை இருக்கணும், நிதானம் இருக்கணும், நம்பிக்கை இருக்கணும், சகிப்புத்தன்மையும் இருக்கணும். கட்டுமானத்தின் வலிமை, கட்டிடங்களின் பாதுகாப்பு, ஸ்ரீ துர்காட்டிகம் டிக்கம்பிகள். வணக்கம், நான் உங்கள் பிரேம்சந்த் நம்பிராஜன் பேசுகின்றேன். பொதுவாக வந்து வியாபாரம் செய்யக்கூடியவர்கள், தொழில் செய்யக்கூடியவர்கள், நிறைய வந்து கஸ்டமர் ஓரியன்டடு தொழில் செய்யக்கூடியவர்கள், கிளைண்ட்ஸ் அதிகமாக வரணும். ஒரு சின்னதாக ஒரு பெட்டிக்கடை வச்சுருந்தா கூட அதில் ஒரு நாலு பேர் வந்து ஏதாவது வாங்கினா தான் அந்த பெட்டிக்கடை வந்து ஒரு வெற்றி அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம். ஆளே வரல, ஆள் இல்லாத கடையில் டீ ஆத்துற மாதிரியான விஷயம் அப்படின்னா அது வந்து கிளைண்ட்ஸே வரல அப்படின்னா நமக்கு செல்ஃப் எடுக்காது. அது ஒரு ஜோதிடராக இருந்தாலும் சரி, ஒரு நிறுவனம் வைத்திருந்தாலும் சரி, புதிய புதிய நபர்கள், வாடிக்கையாளர்கள் வந்து கொண்டே இருக்க வேண்டும். அதற்கு வந்து எனர்ஜி சர்க்கிளோ சுவிட்ச் போர்ட்ஸோ ஃப்ரேசஸோ இருக்கா அப்படின்னா கண்டிப்பாக இருக்கின்றது. அதுதான் இந்த சுவிட்ச் போர்டு எனர்ஜி சர்க்கிள். டூகெதர் ஃபைண்ட் கவுண்ட் டிவைன் பிக் கிளைண்ட்ஸ் எவ்ரிடே. அதாவது டூகெதர் அப்படிங்கும்போதே வந்து அதுவே தனியான ஒரு சுவிட்ச் போர்டு. ஃபைண்டுங்கிறது ஒரு தனியான சுவிட்ச் போர்டு. கவுண்ட் அப்படிங்கிறது தனியான ஒரு சுவிட்ச் போர்டு. டிவைன் அப்படிங்கிறதும் தனியான சுவிட்ச் போர்டு. ஸோ இதை எல்லாத்தையுமே ஒரு ஃப்ரேசஸில் கொண்டு வரோம். இதோட நீங்கள் வந்து அடிஷ்னலாக வந்து மணின்னு கூட நீங்கள் இது பண்ணலாம். ஸோ தினசரி நமக்கு வருமானம் கிட்டணும், தினசரி நமக்கு வருமானம் வரணும், அந்த கிளைண்ட்டால் நமக்கு வந்து ஒரு புதிய கிளைண்ட் வரணும், நிறைய கிளைண்ட்ஸ் வரணும், நமக்கு வந்து பெரிய அளவு வந்து நம்மளுடைய வியாபார நிறுவனம், வர்த்தக நிறுவனம் வந்து பெரிய அளவில் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆகணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள், நீங்கள் எந்த கடை வைத்திருந்தாலும் சரி, எந்த நிறுவனம் வைத்திருந்தாலும் சரி, ஒரு எல்ஐசி ஏஜெண்ட்டாக இருக்கலாம், உங்களுக்கு கிளைண்ட் வந்தால் தான் உண்டு, ஒரு கஸ்டமர் வந்தால் தான் உண்டு, அல்லது நீங்கள் வந்து வருமானம் ஈட்டக்கூடிய விஷயம், உங்களுக்கு இன்னொரு நபர் மூலமாக உங்களுக்கு ஒரு வருமானம் வரணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த சுவிட்ச் போர்ட் ஃப்ரேசஸை வந்து பயன்படுத்துங்க. உங்களுக்கு பெரிய அளவு அது வந்து ஒரு வெற்றியை தரும், ஆட்களை வந்து வர வைக்கும். டூகெதருங்கிற சுவிட்ச் போர்டே வந்து பார்த்தீங்க அப்படின்னா டூகெதர் அப்படின்னு நீங்கள் சேன் பண்ணிங்கன்னா ஒரு டீம் ஒர்க் வந்து ஃபார்ம் ஆகும், உங்களுக்கு ஒரு டீம் ஃபார்ம் ஆகும். அதே மாதிரி ஃபைண்ட் அப்படின்னா நல்ல விஷயங்களை நீங்கள் வந்து கண்டுபிடிக்கக்கூடிய இடம் அல்லது ஒரு பொருள் அல்லது நபர் அப்படிங்கிறதுக்கு அந்த ஃபைண்டுங்கிற சுவிட்ச் போர்டு வந்து யூஸ் ஆகும். கவுண்ட் அப்படிங்கிறது எண்ணிக்கைக்குண்டான விஷயம், 1, 10, 100, 1000, 1,000,000, 10,000,000 இன்ஃபினிட்டி அப்படின்னு போகக்கூடிய அளவுக்கு அது வேலை செய்யக்கூடியதாக இருக்கும். டிவைன் அப்படின்னா வந்து அதுதான் வந்து யூனிவர்ஸ்னு கூட நாம் சொல்லலாம். ஸோ வந்து பெரிய கிளைண்ட்ஸாக வேணும், வெறுமனா ஒரு 1,000, 2,000 இல்லாமல் 1,000,000 இந்த மாதிரி டீல், கோடிகளை டீல் பண்ணக்கூடிய நபர்கள் அப்படியான இதுதான் வேணும். அப்போ தான் நம்மளுடைய வர்த்தக மையமும் சரி, வியாபாரம் இதுவும் சரி, நம்மளுடைய நிறுவனமும் சரி பெரிய அளவு வளர்ச்சி அடையும், முன்னேற்றம் அடையும், அபிவிருத்தி ஆகும், செல்வ வளம் பெருகும். அதற்கு வந்து இந்த டூகெதர் ஃபைண்ட் கவுண்ட் டிவைன் விக் கிளைண்ட்ஸ் எவ்ரிடே அப்படிங்கிற இதை வந்து நீங்கள் வந்து ஒரு எனர்ஜி சர்க்கிளாக, இதில் நீங்கள் எனர்ஜி சர்க்கிளை நீங்களே உருவாக்கணும். நான் எல்லா இடங்களையும் சொல்லக்கூடியது ஒன்று, அது ஒரு நல்ல ஹீலர் மூலமாக, ஒரு டிவைன் ஏஞ்சல் ஹீலர் மூலமாக நீங்கள் வந்து அதை பயன்படுத்துனீங்கன்னா அது சூப்பராக வந்து ஹிட் ஆகும். அதுக்கு மாறுபடுத்துவதாக மாற்றாக நீங்களே அந்த எனர்ஜி சர்க்கிளை உருவாக்குங்க. ஒரு இதெல்லாம் ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம், ஒரு சர்க்கிள் போடுங்க, அதில் வந்து இதெல்லாம் எழுதுங்க, அதுக்கப்புறம் அதை ப்ரிண்ட் அவுட் கூட நீங்கள் இது பண்ணலாம். கம்ப்யூட்டரில் பண்ணிங்கன்னா ஈஸியாக ப்ரிண்ட் அவுட் எடுத்துடலாம். எடுத்துட்டு லேமினேட் பண்ணி உங்களுடைய நிறுவனத்தில் அதை வந்து நீங்கள் சுவத்தில் ஒட்டி வைக்கலாம். எந்த இதுக்கு வந்து இந்த திசையில் ஒட்டணுமா, அந்த திசையில் ஒட்டணுமா, உட்காந்துருக்கிற இடத்துக்கிட்ட ஒட்டணுமா, அங்கே அப்படிலாம் எதுவுமே கிடையாது. வாடிக்கையாளர்கள் பார்க்குற மாதிரி இருக்கணும், நீங்கள் பார்க்குற மாதிரி இருக்கணும். தினசரி நீங்கள் வந்தீங்கன்னா இப்படி சாமி படத்தை பார்க்குறீங்களோ அதே மாதிரி எந்த இடத்துல வேணால் ஒட்டலாம். பூஜை ரூமில் தான் ஒட்டணுமா, இல்லை சாமிக்கிட்ட தான் வைக்கணுமா, அப்படிலாம் கிடையாது. எந்த இடத்துல வந்து பாசிட்டிவ் எனர்ஜி அதிகமாக இருக்கோ அந்த இடத்துல நீங்கள் தாராளமாக ஒட்டலாம். அதுக்காக வந்து டாய்லெட்லேயோ இல்லை வாஷ்ரூம்லேயோ போய் ஒட்டக்கூடாது. ஏன்னா வந்து எனர்ஜி சர்க்கிளை பொறுத்த வரைக்கும் அது உங்கள் ஐ டு ஐயாக இருக்கும்போது அந்த வேர்டிங்கை நீங்கள் வந்து தினசரி பார்க்கும்போது, அந்த சுவிட்ச் போர்ட்ஸை நீங்கள் பார்க்கும்போது உங்களுடைய ஆள் மனதுக்குள்ளே அது பதிய ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த சுவிட்சோட சொல்லும்போது, இந்த சுவிட்சோட நம்ம பேசும்போது எழுதும்போது எனக்கு வந்து நிறைய கிளைண்ட்ஸ் வருவாங்க அப்படிங்கிறத
நீங்கள் உங்களுக்குள்ளேயே தினசரி வந்து ஒரு இன்ஜெக்ட் பண்ணுற மாதிரி அல்லது சொல்லி இது பண்ணுற மாதிரி ஒரு சக்தி கொடுக்குற மாதிரி நீங்கள் பண்ண கண்டிப்பாக அது ஒரு கட்டத்தில் வந்து அது வேலை செய்ய ஆரம்பிக்கும். ஒரே நாளில் நடந்துடாது, ஒரு 6 மாதம் 1 வருஷம் நீங்கள் அதை ரெகுலைஸ் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்க கண்டிப்பாக நீங்கள் வந்து நேர்மறை சிந்தனையோடு நீங்கள் இதை பின்பற்றுனீங்கன்னா முக்கியமாக இதுக்கு வந்து என்னென்னா உங்களுக்கு வந்து அடுத்தவனை பார்த்து பொறாமல் இருக்கக்கூடாது, அடுத்தவனை பார்த்து வயிறு எறியக்கூடாது. ஒருத்தன் பக்கத்தில் வந்து கார் வாங்கிட்டான்னா நம்ம சந்தோஷப்படணும், நாம் வந்து அவன் வாங்கிட்டானேன்னு அது ஏக்கமாகக்கூடாது, ஏக்கம் இருக்கக்கூடாது. அடுத்தவனை பார்த்து எந்த இதுலேயும் காழ்ப்புணர்ச்சி இருக்கக்கூடாது, வன்மம் இருக்கக்கூடாது, குறை கூறக்கூடாது, புரளி பேசக்கூடாது. இதெல்லாம் வந்து செய்யக்கூடாத விஷயங்கள். இது எல்லா விதமான இந்த மாதிரியான மெத்தடை ஃபாலோ பண்ணுறதுக்கு இது ரொம்ப முக்கியம். நமக்கு அடுத்தவன் எப்படி இருக்கிறான் அவனை குறை சொல்கிறதுக்கு நம்ம பிறக்கலை. நம்ம முதுகில் உள்ள அழுக்கை நாம் சரி பண்ணுறதே நமக்கு நேரம் வந்து அதுக்கே எவ்வளவு குறைவாக தான் இருக்குது. அதனால் வந்து மற்றவனை வந்து புரளி பேசுகிறதையோ அல்லது மற்றவனை பற்றி அவதூறு பேசுகிறதோ மற்றவனை திருத்துறதுக்காக நம்ம வரல. நம்ம வேலை என்னவோ அதை நம்ம செஞ்சோம்னாலே தீதும் நன்றும் பிற தர வாரா. எல்லாருமே சௌக்கியமாக இருக்கணும், சௌபாகியமாக இருக்கணும், எல்லாருக்குமே எல்லாமே கிடைக்கணும், எல்லாரும் செல்வ வளத்துடன் இருக்கணும், எல்லாருமே வீடு கட்டி சந்தோஷமாக இருக்கணும், எல்லாருக்குமே வந்து கார் பங்களான்னு இருக்கணும். வந்து பணங்கிறது ஒரு சாரார் சார்ந்த வாழ்க்கை கிடையாது, பணக்காரனுக்கு மட்டும்தான் பணம்னு கிடையாது. சாமானியனும் பணக்காரன் ஆகணும் வேணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய எண்ணம். நான் அதுக்காக தான் எனக்கான விஷயங்களுக்கு முதலில் தேடி ஓடிக்கொண்டிருந்தவன். அதுக்கப்புறம் இது எனக்கெல்லாம் கிடைச்சதுக்கப்புறம் நிறைய பேருக்கு இதை பற்றி நான் சொல்லிக்கொண்டே இருக்கின்றேன். அதனால தான் வந்து இன்றைக்கும் வந்து நிறைய விமர்சனங்கள் நம்மளை மேலேயே இருந்தாலுமே சரி எனக்குன்னு ஒரு நபர்கள் வந்து கண்டிப்பாக உருவாகி கொண்டே தான் இருக்கின்றார்கள். அதை வந்து ஒருத்தரோட புகழெல்லாம் வந்து நம்ம வந்து அவதூறு பேசிலாம் வந்து அழிச்சிட முடியாது. வளர்ந்து வந்த நபர்களை பார்க்கும்போது சில பேருக்கு பொறாமல் இருக்க தான் செய்யும். அதெல்லாம் வந்து இருக்கவே கூடாது. நீங்கள் ஜெயிக்கணும்னு நினச்சா முதல்ல வந்து நீங்கள் ஒரு டிவைன் சோலாக இருக்கணும், டிவைன் எனர்ஜியாக இருக்கணும். யாரையுமே வந்து மட்டம் தட்டுறதோ யாரையும் வந்து இகழ்ந்து பேசுகிறதோ அவதூறு பேசுகிறதோ இந்த வந்து புரளி பேசுகிறத பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா ஒரு கட்டத்தில் நீங்கள் வந்து அழிஞ்சு போயிடுவீங்க. அதாவது இருக்கிற இடமே இல்லாமல் தடம் தெரியாமல் போயிடுவீங்க. அது வந்து அதுதான் முக்கியமாக வந்து காசிப்பிங் அப்படிங்கிற இது வந்து கிசு கிசு அப்படின்னு பேசுகிறது, ஒருத்தனை பற்றி இன்னொருத்தன்ட்ட போட்டு கொடுக்குறது, இதெல்லாம் வந்து இந்த விஷயத்துக்கு செஞ்சீங்கன்னா இது வேலை செய்யாது. ஸோ நீங்கள் ஜெயிக்கணும்னு நினச்சிங்கன்னா முதல்ல இந்த குவாலிட்டிஸ் எல்லாம் வந்து நீக்கிடணும். ரொம்ப வந்து நல்லா இருக்கணும், மக்கள் அனைவரும் நல்லா இருக்கணும், நிறைய பேருக்கு நல்லது நடக்கணும். என்ன உங்களை மாதிரியே மற்றவனை நினைங்க. நீங்கள் எப்படி வந்து வாழ்க்கையில் வந்து போராடிட்டு இருக்கீங்களோ அதை மாதிரி தான் இன்னொருத்தன் வேறு விஷயத்துக்கு போராடிட்டு இருப்பான். அவன் ஜெயிச்சிருக்கான்னா உங்களால் ஊக்குவிக்க முடிஞ்சால் ஊக்குவிங்க, என்கரேஜ் பண்ணுங்க. அதை பார்த்து புறாமப்படாதீங்க. அவனோட வழியும் வேதனையும் உங்களுக்கு தெரியாது. அவன் எப்படி ஜெயிச்சு வந்தான், என்ன மாதிரியான கஷ்டப்பட்டான். இன்றைக்கி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வந்து ஜெயிச்சிருக்காருன்னா அவருக்கு பின்னாடி வந்து எவ்வளவோ வந்து ஸ்டோரிஸ் இருக்குது. அதனால தான் அவர் உழைச்சார், ஜெயித்தார். அது வந்து அதுக்கு அவர் சரியான தகுதியான நபர். அதை பார்த்து நாம் வந்து சூடு போட்டுக்கூடாது. நம்ம முதல்ல அவர் வந்து இவ்வளோ வயசுலேயும் வந்து அவ்வளோ பணம் சம்பாதிக்கிறாரே, இவ்வளோ பணம் சம்பாதிக்கிறேன்னு அதுக்கு எவ்வளோ அவர் ஒர்க் பண்ணார்னு அவர் ஒருத்தருக்கு தான் தெரியும். அவரை சார்ந்த நபருக்கு கூட அது பெருசாக தெரியாது. ஏன்னா வந்து மற்றவனுக்கு வந்ததுன்னா நியூஸு, நமக்கு வந்தால் தான் தலைவலியோ வயிற்றுவலியோ தாம் தும்னு நம்ம குதிப்போம். ஸோ அதனால் வந்து எப்போவுமே வந்து மற்றவர்கள் மீது நம்ம காழ்ப்புணர்ச்சி வச்சுக்கக்கூடாது, வன்மம் வச்சுக்கக்கூடாது, வக்ர எண்ணங்கள் வச்சுக்கக்கூடாது. ஒருத்தன் வந்து நல்லா இல்லாமல் போகணும், அவன் வந்து இதாகிடணும், அழிஞ்சு போயிடணும் அப்படிங்கிற எண்ணங்கள் எல்லாமே நாம் வைத்து கொண்டோம் என்றால் அது நம்மளையும் தான் தாக்கும். ஒருத்தரை வாழ்த்துனா நமக்கும் வாழ்த்து வரும், ஒருத்தரை நம்ம திட்டுனா நமக்கும் திட்டு வரும், ஒருத்தரை நம்ம சபித்தாலும் அந்த சாபம் நமக்கும் தான் வரும். அதனால் வந்து அந்த விஷயத்தை வந்து நீங்கள் ஒழுங்காக பின்பற்றுனீங்கன்னா இந்த விஷயம் வந்து எளிதாக உங்களுக்கு புரிந்துவிடும். நீங்கள் சீக்கிரமாக ஜெயிப்பீங்க. உங்களுக்கு வாடிக்கையாளர்கள் நிறையா வருவாங்க. நீங்கள் சாதாரண ஒரு சின்ன கடை வச்சுருந்தா கூட நீங்கள் பெரிய அளவு ஒரு மல்டி மில்லியனராக ஆகிற அளவுக்கு இந்த சுவிட்ச் போர்ட்ஸ் அண்ட் நம்பர்ஸ்லாம் வந்து பிரம்மாண்டமான ஒரு வெற்றியை கொடுக்கும். நான் நம்புகிறேன், நான் பின்பற்றுகின்றேன். இந்த உலகத்தில் நிறைய பேர் வந்து இந்த சுவிட்ச் போர்ட்ஸ் எல்லாம் பயன்படுத்துகிறாங்க. உண்மையிலே வந்து எளிமையான பரிகாரங்களை நோக்கி தான் நான் வந்து எல்லாருக்குமே சொல்லி கொடுக்குறது உண்டு. அது ரொம்ப ஈஸியாக வந்து ஜெயிக்கும். லாவா அட்ராக்ஷனை யார் ஒருத்தர் ஒழுங்காக பின்பற்றுகிறார்களோ அவர்கள் கண்டிப்பாக ஜெயிப்பார்கள். அதுக்கு முக்கியம் விஷுவலைசேஷன் இருக்கணும், நல்ல அஃபர்மேஷன்ஸ் இருக்கணும்,
நல்ல மாதிரியான எண்ணங்கள் மேனிஃபிஸ்டேஷன் இருக்கணும். பிலீவ், திங், அச்சீவ், அழகாக ஜெயிக்கலாம். ரொம்ப கொஞ்சம் பொறுமை இருக்கணும், நிதானம் இருக்கணும், நம்பிக்கை இருக்கணும், சகிப்புத்தன்மையும் இருக்கணும். கண்டிப்பாக பெரிய அளவில் உங்களுக்கு வந்து வெற்றி இருக்கும். ஏன்னா வந்து நானாக வந்து இந்த ஃபீல்டுக்கு வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு ரொம்ப ஷார்ட் பீரியட் தான், கிட்டத்தட்ட ஒரு 30 வருஷம், 10 வருஷம், 20 வருஷம் இருந்த நபர்களுக்கெல்லாம் இருந்த மக்கள் கூட்டத்தை விட, செல்வாக்கை விட நமக்கு வந்து இவ்வளோ சீக்கிரம் நடந்திருக்கு அப்படின்னா, இது மாதிரியான விஷயங்களை நிறைய பேருக்கு நம்ம சொல்கிறதுனாலையும், நிறைய பேருக்கு வந்து இதை வந்து எஜுகேட் பண்ணிகிட்டே இருக்கிறதுனாலையும், கற்றுக் கொடுக்குறதுனாலையும் தான் இது ஒரு ரீசைக்ளிங் ப்ராசஸ் மாதிரியான இது. நான் ஒரு 100 பேருக்கு சொல்லிக் கொடுக்கும்போது அந்த 100 பேருக்கு நடக்கக்கூடிய பலன்கள் எனக்கு அது ஒரு புண்ணியமாக வந்து மாறும். அதனால தான் வந்து இது மாதிரியான விஷயங்களை நான் வந்து நிறையா பேருக்கு வந்து வீடியோ மூலமாக தெரிவிக்கிறது உண்டு. அதனால தான் வந்து மக்கள் வந்து நம்மளை கொண்டாடக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். இது ரொம்ப சிம்பிளும் கூட, இதுக்கு ஏதாவது காசு பணம் செலவாக போதா? நம்ம பாட்டுக்கு வீட்டில் உட்காந்து சேன் பண்ண போகிறோம், எழுத போகிறோம், இதில் என்ன பெரிய வந்து நம்ம வந்து பணத்தை செலவு பண்ணிட போகிறோம்? இல்லை இதுக்கு ஏதாவது வந்து கஷ்டப்பட்டு நான் வந்து இந்த பரிகாரத்தை பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது இருக்கா? ரொம்ப ஈஸி டிகோ. கொரோனா காலகட்டத்திலலாம் வந்து இந்த மாதிரியான விஷயங்களை சொல்லி தான் நிறைய பேர் வந்து பயந்து நடுங்கி அவங்களுக்கு வந்து வாழ்க்கையே முடிஞ்சு போச்சுன்னு நினைக்கிறவங்களெல்லாம் நாம் இது மாதிரியான விஷயங்களை சொல்லி கொடுத்து நிறைய பேரை மீட்டெடுத்துருக்குறோம். ஸோ அதனால் வந்து ஒரு லாக்டவுன் பீரியட்லேயே வந்து பணம் சம்பாதிக்க வச்சதும், வருமானத்தை உண்டு பண்ணதும், இந்த மாதிரி தேவதைகள் எண்களை பயன்படுத்தி நிறையா அளவு நிறைய பேருக்கு பணம் சம்பாதிக்கக்கூடிய விஷயத்தை சொல்லி கொடுத்துருக்குறோங்கிறதுனால தான் அத்தனை பேரோட வாழ்த்துக்களும் ஆசீர்வாதங்களும் பிளெஸிங்ஸும் இருக்கிறதுனால தான் நான் நல்லா இருக்கிறேன் இன்றைக்கி. நான் இருக்கிறேன் இல்லை அது ரெண்டாவது விஷயம், பட் இந்த விஷயங்கள் வந்து யூனிவர்ஸ் நமக்கு கொடுத்தது, மற்றவர்களுக்கு நம்ம கொடுக்கும்போது யூனிவர்ஸுக்கு நமக்கு நிறைய விஷயங்களை கொடுக்கும். அதனால் வந்து கண்டிப்பாக இதை எல்லோரும் கவனமாக, ஒழுங்காக, நிதானமாக, நம்பிக்கையுடன் பின்பற்றுங்கள். வெற்றி நிச்சயம். நன்றி, மகிழ்ச்சி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.